அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரதியார் பாடிய பல்வேறு தேசபக்தி பாடல்களிலும் கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா என்று தொடங்கும் பாடல் கேட்பவர் மனதை உருக்கச் செய்யும் சுதந்திர தாகத்தை பெருமாடியான மக்களிடையே பரப்பியதில் பாரதியாரின் எழுத்துக்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படியவர் பாடல்கள் புனைவதில் அதிலும் ஆழமும் செறிவும் நல்ல உத்வேகமும் நிறைந்த பாடல்கள் புனைவதற்கு அவருக்கு அவரை சுற்றி நடந்த பல்வேறு காட்சிகள் அவருக்கான தூண்டுதலாக இருந்தது இதற்கிடையே அவர் பல்வேறு தலைவர்களோடும் கலந்து பரிமாறினார் அப்படியவர் கலந்து பரிமாறியதால் அதனுடைய தாக்கமும் அவர் எழுத்துக்களிலே வீரியத்தோடு விளங்கியதை பார்க்க முடிகிறது காங்கிரஸ் கட்சியிலே மிதவாதிகளை எதிர்த்து மிகவும் ஆக்ரோஷமாக செயல்பட்டால் தான் நம்மால் சுதந்திரத்தை அடைய முடியும் என்று கருதி ஒரு தலைமை பண்போடு திகழ்ந்த திரு பாலகங்காதர திலகர் அவர்களை பாரதியார் தமக்கான தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை குறித்தும் பல்வேறு பாடல்கள் பாடியிருக்கிறார் இப்படி தன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் தான் சந்தித்த ஆளுமைகள் இவைகளாலே ஏற்பட்ட தாக்கத்தை பாரதியார் தம் பாடல்கள் மூலமாகவும் கட்டுரையிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படி வாரதி புகழ்ந்த பல்வேறு ஆளுமைகளிலே மிகவும் முக்கியமான ஒரு நிலையில் வைத்து பார்க்கப்படுபவர்தான் சுப்பிரமணிய சிவா என்று எல்லோராலும் அழைக்கப்படும் வத்தலகுண்டுவில் பிறந்த திரு சுப்பிரமணியம் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி இன்றைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் வத்தலகுண்டு என்ற ஊரிலே திரு ராஜமையர் அவர்களின் மகனாக பிறந்தார் சிறுவயதிலேயே மிகவும் ஏழ்மையான குடும்பம் இவருடைய ஆரம்ப கல்வியை பாதித்தது தென்னை பள்ளிக்கூடத்தில் தன் கல்வியை தொடங்கிய திரு சுப்புராமன் என்கிற சுப்பிரமணியம் அவர்கள் அதன் பிறகு பாரதியார் பயின்ற மதுரை சேதுபதி அரசர் பள்ளியிலே பயின்றார் பள்ளியில் பயின்ற காலத்தில் மதுரையில் இருந்த காலத்தில் உணவுக்கான தட்டுப்பாடு ஏற்படவே ஏழ்மை காரணம் கருதி அருகிலிருக்கும் திருவனந்தபுரம் நகரிலே அரசருடைய ஏற்பாட்டில் ஊட்டுப்பொறை என்ற ஒரு அமைப்பு வைத்து அங்கே பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக இரண்டு வேளை உணவு வழங்கி கல்விச்சாலையும் நடத்தி வருவதை அறிந்து கொண்டு மதுரையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு சென்றார் மலையாள அரசர்களுடைய தொன்மையான வழக்கம் ஊட்டுப்பொறை என்ற அமைப்பு அதிலே நாளொன்றிற்கு இத்தனை பேர் என்று கணக்கில் கொண்டு அதிக அளவிலே அன்ன வகைகள் படைக்கப்பட்டு அதவர்களுக்கு பரிமாறவும் படும் இப்படி இலவசமாக உணவு வழங்கும் வழக்கத்தை மலையாள நாட்டிலே இன்று கூட பல்வேறு கோயில்களிலே பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே தன்னை இணைத்துக்கொண்டு அதன் மூலம் அப்போது வழக்கில் இருந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி கல்வியை பயிலத் தொடங்கினார் ஆயினும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது வாக்கில் தன்னுடைய பள்ளிப்படிப்பை தொடர முடியாமல் அதிலிருந்து தோற்று வெளியேறினார் அதே காலகட்டத்தில் மீனாட்சியம்மை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் உலக அளவில் காலனிய ஆதிக்கத்தை எதிர்த்து நடந்த போர்களிலே உலகையே திரும்பி பார்க்க வைத்ததுதான் ரஷ்யா ஆன போர் பெரும் இராணுவ பலமும் பெரிய அளவில் மக்கள் படையும் கொண்ட ரஷ்ய நாட்டை அளவில் சிறியதான ஜப்பான் நாடு வென்றது போரின் மூலமாக அடைந்த அந்த வெற்றியாலே உலக அளவிலே காலனிய ஆதிக்கம் ஆட்டம் கண்டிருந்த ஒரு சூழல் இதே காலகட்டத்தில் மக்கள் இந்தியாவிலும் சுதந்திர போராட்ட முழக்கத்தை இன்னும் துரிதப்படுத்தினார்கள் அவர்களை அப்படி ஒன்று திரட்டு விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே ஆங்கிலேய அரசு கர்சன் என்ற ஆங்கிலேய அதிகாரியை வைத்து வங்காள நாட்டை சமயத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரித்தான் இந்தியர்கள் இஸ்லாமியர்கள் என்று இரண்டாக பிரிக்கப்பட்ட அந்த குழப்பம் மக்களிடையே இன்னும் பெரிய அளவிலே வந்தே என்கிற முழக்கத்தை பிரபலமடையச் செய்தது நாடு ஒன்றுபட்டிருந்தால்தான் நமக்கு பலம் என்று கருதிய பல்வேறு பெரும் ஆளுமைகளும் தலைவர்களும் அந்த ஒற்றுமையை மக்களிடையே பரப்பத் தொடங்கினார்கள் இதே காலகட்டத்தில் திருவனந்தபுரம் நகரிலே திரு சுப்பிரமணிய சிவா அவர்கள் அங்கே இருந்த மக்களிடம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பாரத தேசத்தின் ஒற்றுமையை குறித்து நாள்தோறும் பிரசங்கங்கள் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் பல்வேறு இளைஞர்கள் பாசறைகளுக்கும் சென்று அங்கே சொற்பொழிவாற்றி தன்னுடைய வீரியமான பேச்சின் மூலமாக மக்களிடையே சுதந்திர எண்ணத்தை தூண்டி வந்தார் இப்படியவர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாள்தோறும் பிரசங்கம் செய்வதும் சொற்பொழிவாற்றுவதும் மக்களிடையே விடுதலை குறித்து பேசி வருவதையும் பார்த்த ஆங்கிலேய அரசு அவருக்கு ஆதரவு தந்திருந்த திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த அரசர்களிடம் கூறி அவரை அந்த ஊரிலிருந்து வெளியேற்றும்படியாக செய்தார்கள் வேறு வழியில்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டிருந்த திருவனந்தபுரம் சமஸ்தானமும் சுப்பிரமணியம் சிவா அவர்களை தங்கள் ஊர் எல்லையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார்கள் இதனால் திருவனந்தபுரம் நகரத்தையும் அந்த சமஸ்தானத்தின் எல்லையும் விட்டு நீங்கிய சுப்பிரமணியம் சிவா அவர்கள் தமிழகத்தின் தெற்கு மாவட்டங்களாக இருக்கும் நாகர்கோவில் தூத்துக்குடி திருநெல்வேலி முதலிய பகுதிகளிலே பிரச்சாரம் செய்து வந்தார் அப்போதுதான் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டப்பிடாரம் என்ற கிராமத்தில் மிகவும் பிரபலமாக வழக்கறிஞராக வாழ்ந்து வந்த திரு வி சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய அறிமுகம் ஏற்பட்டது வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களோடு ஏற்பட்ட அந்த நட்பு சிறிது காலத்திற்கெல்லாம் மிகவும் ஆழ்ந்த புரிதலோடு உடனான நட்பாக மாறியது அவர் சுதேசி கப்பல் கழகத்தை தொடங்கியிருந்த காலம் அது ஆங்கிலேயர்களுடைய பொருட்களை மக்கள் வாங்கக்கூடாது அதை எதிர்த்து நமக்கான அடிப்படை தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அண்ணல் காந்தியடிகளின் வழிகாட்டுதலின் பேரில் மக்கள் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கும் அண்டை நாடுகளுக்கு சென்று வருவதற்குமாக ஆங்கிலேயர்கள் விதித்திருந்த வரியோடு கூடிய பயணச்சீட்டு அதன் செலவு முதலியவற்றை கட்டுப்படுத்தும் விதமாக சுதேசி கப்பல் கழகம் என்ற பெயரிலே நம் நாட்டின் கப்பல் கடலிலே செல்லும்படியான ஒரு அற்புத காலத்தை ஏற்படுத்தியிருந்தார் திரு பாபு சிதம்பரம் பிள்ளையவர்கள் இதை மிகவும் மெச்சி புகழ்ந்த சுப்பிரமணியம் சிவா அவர்கள் அவர்களோடு இணைந்து பல்வேறு பிரசங்கங்களையும் செய்து வந்தார் இருவரும் சேர்ந்திருந்த காலத்தில்தான் அவர்களுடைய நட்பு சுதந்திரம் குறித்த புரிதல் முதலியவற்றை கண்டு வியந்த பாரதியார் அவர்கள் இருவரை குறித்தும் அவர்களிடையே இருந்த ஒற்றுமை குறித்தும் கூட பாடல்கள் பலவற்றையும் பாடியும் பாபு சிதம்பரம் பிள்ளை மற்றும் சுப்பிரமணியம் சிவா அவர்களை குறித்த கட்டுரைகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் திரு சுப்பிரமணியம் சிவா அவர்கள் திருவனந்தபுரத்தில் வசித்து வந்தபோது அங்கே ரிஷியாக அறியப்பட்ட ராஜயோகத்தை பயிற்றுவிப்பவரான சுவாமி சதானந்தர் என்பவரிடம் ராஜயோகத்தை பயின்று அதன் மூலம் அவருடைய பெயருக்கு பின்னொட்டாக சிவம் என்ற அடைமொழி சேரும்படியாக மாறியது அப்போதிலிருந்துதான் அவர் சுப்பிரமணியம் சிவா என்றும் சுப்பிரமணிய சிவம் என்றும் அழைக்கப்பட்டார் சுதேசி கப்பல் கழகம் தொடங்கிய வாவு சிதம்பரத்தோடு உடனான நட்பு சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே போய் அதனுடைய நீட்சியாக இவர் அங்கிருந்து இன்னும் பல்வேறு ஊர்களுக்கு பிரயாணம் செய்தார் சிறிது காலம் கோயம்புத்தூர் பகுதிகளில் பிரயாணம் செய்து நிறைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்கிலே சென்னை நகரத்திற்கு வந்து சேர்கிறார் வந்து சேர்ந்தவர் ஞானபானு என்ற ஒரு இதழை தொடங்குகிறார் அதற்கு முன்பாக நான்காண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய ஒரு கடுமையான சூழல் ஏற்பட்டிருந்தது இனி பிரசங்கம் செய்வதைக் காட்டிலும் எழுத்து பணிதான் தனக்கு சரிபடும் என்ற எண்ணத்தில்தான் ஞானபானு என்ற இதழை தொடங்கினார் ஞானபானு இதழ் தொடங்கி சிறிது காலம் நடத்தி வந்தார் இதற்கிடையே அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார் உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார் அதனால் சிறிது காலம் ஞானபானு இதழ் தடைபட்டுப் போனது மீண்டும் புதிய பெயரிலே பிரபஞ்சமித்ரன் என்ற ஒரு நாளேட்டினையும் துவக்கினார் இதுவும் சென்னையிலிருந்தே வெளிவந்தது அதில் நாரதர் என்ற புனைப்பெயரிலே புனைவு கட்டுரைகள் எழுதுவது கவிதைகள் எழுதுவது வீரவேசமான தன்னுடைய பேச்சு நடையை எழுத்தாக மாற்றி பிரசுரித்தது முதலியவற்றால் இவருடைய எழுத்து பிரபலமடைந்தது இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஒருமுறை முறை இவர் ராஜத்ரோக வழக்கிற்காக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் கடுங்காவலில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்கில் திருச்சி சிறையிலே பல்வேறு மனிதநேயமற்ற கொடுமைகளுக்கு இவர் ஆளானார் என்று பார்க்கிறோம் உணவு வழங்கப்படாமல் அடிப்படை சுகாதாரமும் இல்லாத நிலையிலே மருத்துவ வசதிகள் எதுவும் செய்யப்படாத நிலையில் உடல் வருந்திய இவர் தொழுநோய்க்கு ஆளானார் தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களை அந்த காலத்திலே மருத்துவ வசதிக்கு கூட அழைத்துச் செல்வதற்கு செவிலியர்கள் கிடைக்காதிருந்த ஒரு சூழல் அவர்களிடம் மற்றவர்கள் அண்டி பேசுவதற்கோ அல்லது கலந்துரையாடுவதற்கோ தடை விதிக்கப்பட்டிருந்த சூழல் பெருந்தொற்று நோயான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட இவர் விடுதலைக்கு பிறகு தனிமையிலே வாடும் சூழல் ஏற்பட்டது ஆயினும் உத்வேகத்தோடு மீண்டும் வந்தவர் அதன் பிறகு சிறிது காலம் அரசியல் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்கிலே கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு மீண்டும் வந்த இவர் புதிய உத்வேகத்தோடு சமயப் பிரச்சாரம் போலே சுதந்திரப் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அந்த காலச்சூழலில்தான் அன்னை பாரத மாதாவிற்கு ஒரு ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்றும் அந்த ஆலயம் எல்லா தரப்பு இந்தியர்களுக்குமான ஆலயமாக இருக்கும் என்றும் பாரத மாதாவை ஆதிபராசக்தி அன்னையின் அம்சமாக கருதி வழிபட்டால் மக்களிடையே சுதந்திர தாக்கம் அதிகரிக்கும் என்றும் நம்பி அதற்காக நிதி திரட்டும் பணியிலே ஈடுபட்டார் பல்வேறு தனவந்தர்களையும் சந்தித்து அன்னை பாரதமாதாவிற்கு ஒரு ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆர்வத்தையும் தெரிவுபடுத்தி அதற்காக நிதி திரட்டி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் ஆரம்பத்தில் இவர் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலே பிரயாணம் மேற்கொண்டு வந்தார் அப்போது இவரை ஆதரித்தவர்களிலே பாப்பாரப்பட்டி என்ற ஊரைச் சேர்ந்த திரு சின்னசாமி முதலியார் என்ற சுதந்திரப் போராட்ட தியாகியும் பெரிய தனவந்தருமானவர் முக்கியமானவர் இவர் கொண்டிருந்த அந்த பாரதமாதா கோயில் திட்டத்தால் கவரப்பட்டிருந்தவர் தன்னுடைய நிலப்பரப்பிலே ஆறு ஏக்கர் நிலத்தை அந்த திருக்கோயில் அமைப்பதற்கென்று கொடுத்தார் இதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்ட திரு சுப்பிரமணியம் சிவா அவர்கள் அங்கே பாரதமாதாவிற்கு ஒரு ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் அதற்கான திட்டங்களையெல்லாம் தீட்டி அந்த நிகழ்ச்சிக்கு அடிக்கோல் நாட்ட சுதந்திரப் போராட்ட வீரரும் காங்கிரஸில் பெரும் செல்வாக்கோடும் இருந்த தாஸ் அவர்களை அழைத்திருந்தார் அவர் வந்து அடிக்கோல் நாட்டிய பிறகு பல ஊர்களுக்கும் சென்று இவர் நிதி திரட்டத் துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டு வாக்கிலே காசியில் வசித்து வந்த இவருடைய தாயார் காலமானார் அன்னையினுடைய பூத உடலிற்கு செய்ய வேண்டிய கிரியைகளை செய்வதற்காக இவர் காசிக்கு செல்ல திட்டமிட்டதை அறிந்த ஆங்கிலேய அரசு முன்பு இவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் ரயிலில் பிரயாணம் செய்ய தடை விதித்து விட்டார்கள் தன்னை பெற்று வளர்த்த அன்னையின் பூத உடலை கூட பார்க்க முடியாத நிலையில் பெரும் மனவருத்தத்திற்கு ஆளானார் அதன் பிறகு சிலது காலம் இவர் பாரதமாதா கோயிலுக்காக நிதி திரட்டுவதில் தன் கவனத்தை எல்லாம் செலுத்தி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டு வாக்கில்தான் இவர் மதுரையில் பல காலம் நிதி திரட்டுவதிலே அதை சுற்றியிருந்த பகுதிகளிலெல்லாம் காலம் செலவழித்தார் ஆனால் உடல் வருந்தி நோயுற்ற நிலையிலே அதே காலகட்டத்தில் இவர் பாப்பாரப்பட்டிக்கு வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்தவர் அடுத்த நாளே இறைவனுடைய திருவடியை அடைந்தார் ஆன்மீகத்தோடு சேர்ந்து அரசியல் ஞானம் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதில் நல்ல நம்பிக்கையோடு விளங்கினார் பயிற்சி மேற்கொண்டிருந்ததாலே கொண்டிருந்த உடல் வளமும் மெஞ்சுரமும் இவருக்கு உதவியாக இருந்தன தன்னை ஈன்ற தாய் தந்தையர் மனைவி என்று எல்லோரையும் இழந்த நிலையிலும் சுதந்திர இந்தியாவே தனக்கான லட்சியமாக கொண்டு பல்வேறு சிரமங்களுக்கு நடுவேயும் மன உளைச்சலுக்கு இடையேயும் உடல் வருத்தத்தையும் பாராது அன்னை இந்தியாவிற்காக தொண்டாற்றி வாழ்ந்தார் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த பல லட்சம் தலைமைகள் ஆளுமைகளுக்குள்ளே தனித்துவம் பெற்றவராக விளங்கினார் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் உடல் வருத்தத்தை ஒரு பொருளாகக் கணியாது பல்வேறு ஊர்களுக்கும் பிரயாணம் செய்து நிதி திரட்டி அதன் மூலம் மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியதிலும் பேச்சு மற்றும் எழுத்தாற்றல் மூலம் சுதந்திர இந்தியா என்ற கனவை பலர் உள்ளத்திலும் வித்திட்டதிலும் திரு சுப்பிரமணியம் சிவா அவர்கள் நீங்காது இடம்பெற்றிருக்கிறார் எந்த ஊரிலே பாரத மாதாவிற்கு ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாரதபுரம் என்று பெயரிட்டு ஒரு ஊரமைப்பை தொடங்கினாரோ அந்த பாப்பாரப்பட்டியில் இவர் வாங்கிய இடத்திலேயே இவருக்கான மணிமண்டபம் நினைவில்லம் கட்டப்பட்டிருக்கிறது காலமுள்ளதனையும் திரு சுப்பிரமணியம் சிவா அவர்களின் பெருமையையும் தியாகத்தையும் நாம் நினைவில் கொள்ளுவோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்